Hi, my name is Stephen. Today, we are going to learn Python. How fast it develops. And in recent times, many applications use Python. We will an overall introduction and overview of Python. So, Python was introduced in 1989. But it was popular. But recent times, it was popular. Especially in 2000. 10 length வந்து பயங்கர பாப்புலர் ஆகுது. The reason வந்து என்னன்னா இப்ப 2000 க்கு அப்புறம் தான் அது வந்து ஓபன் சோர்ஸா மாத்தி இருக்காங்க. சோ ஓபன் சோர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து என்னன்னா அது வந்து இட் இஸ் அவங்க வந்து எல்லாரும் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணலாம். இப்ப நான் வந்து ஒரு கோட் டெவலப் பண்ணி அதை வந்து பைதான் கம்யூனிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதை வந்து நீங்க வந்து அந்த கோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஓபன் சோர்ஸ்னு அது ஆக்குனதுனால நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. சோ ஓவர் அண்ட் ஓவர் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வரும்போது நிறைய அப்ளிகேஷன்ஸ் அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதனால ஒரு பெரிய கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகி இப்ப வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் எனி இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ்ல மெக்கானிக்கல் சிவில் அண்ட் மோர் ஆர் லெஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரியில எல்லா டெவலப்மெண்ட்டும் சரி ஆப்ரேஷன் சரி டெஸ்டிங் சரி எல்லா ஃபேஸஸ்லயுமே வந்து பைத்தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஏன் வந்து பைத்தான் வந்து நம்ம கத்துக்கணும்ன்றது இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இருக்கவே இருக்காது. சோ இட் கேன் பி யூஸ்ஃபுல் எல்லா ஃபீல்ட்ஸ்மே நம்ம யூஸ் பண்ணலாம். சோ அதுதான் ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் வித் பைத்தான். அண்ட் ஓகே compared to our previous languages idukku munadi vanda first la irukra C, C++, Java idula idu compare பண்ணும்போது Python எந்த அளவுக்கு வந்து யூஸ்புல்லா இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா C, C++ பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஹார்ட் கோட் டெவலப்பர்ஸா இருக்கணும். ரொம்ப கான்செப்சுவலா இருக்கும். புரோகிராமிங் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். சோ இந்த ரீசன்ஸ்க்காக நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க எஸ்பெஷலி நான் ஐடி பேக்ரவுண்ட்ஸ் லைக் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாமே வந்து C, C++ கொஞ்சம் டஃபா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் பைத்தான் வந்து என்னன்னா அது எல்லாமே மைண்ட் செட்ல வச்சுட்டு இது வந்து ஒரு சிம்பிளான லாங்குவேஜா இருக்கணும், ரொம்ப பிளெயின் இங்கிலீஷ்ல இருக்கணும், ஸோ தட் எல்லாருமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால தான் பைத்தான்ற லாங்குவேஜே உருவாக்கி இருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கும். சின்டாக்ஸ் வந்து ரொம்ப பெருசா வந்து காம்ப்ளெக்ஸா கமா செமிகோலன் இந்த மாதிரிலாம் வைக்கணும்ன்ற மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. அண்ட் தென் இதுல வந்து கம்பைலேஷன் கிடையாது. ஸோ இதுல வந்து டைனமிக்லி இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து டைரக்டா கோட் ரன் பண்ணி டைரக்டா கம்பைல்லாம் பண்ணாம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம். டைனமிக்கா சில சின்டாக்ஸ் மட்டும் செக் பண்ணிட்டு அப்படியே ரன் ஆகும். ஸோ இந்த யூஸ்னால பாத்தீங்கன்னா ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க இல்ல ஈவன் ஐடி பேக்ரவுண்ட்ல ஆப்ரேஷன்ஸ் டெஸ்டிங்ல இருக்கிறவங்க பைத்தான் கத்துக்கினா அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா பிளெயின் இங்கிலீஷ்ல இருக்க போது சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், கம்பைலேஷன் தேவையில்ல. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக நீங்க வந்து கத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கீ ரீசன்ஸ் ஒய் வந்து பைத்தான் வந்து நம்ம கற்றுக்கலாம். அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல அப்ளிகேஷன்ஸில் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அகெயின் ஃப்ரம் லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வெப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு Django, Flask, Premid இந்த மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து Django வந்து ரொம்ப பாப்புலராக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து Instagram வந்து பியூர்லி டெவலப்ட் இன் Django. ஸோ இது ஒன் ஆஃப் தி ஒரு கிரேட் எக்ஸாம்பிள்ஸ் வேர் Django வந்து கேன் பி எ ஃபுல் டைம் அப்ளிகேஷனா இருக்கலாம். சோ வெப் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றாங்க, கேமிங்ல யூஸ் பண்றாங்க, அண்ட் தென் வந்து டேட்டா சயின்ஸ்ல யூஸ் பண்றாங்க, மெஷின் லேர்னிங் யூஸ் பண்றாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அண்ட் தென் ஈவன் டெஸ்டிங்ஸ்ல யூஸ் பண்றாங்க லைக் செலினியம், அண்ட் தென் ஆப்ரேஷன்ஸ்ல நீங்க வந்து ஆட்டோமேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் ஈவன் வந்து ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சோ ஈவன் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் கூட நம்ம இதுல கிரியேட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து மற்ற ஃபீல்ட்ஸ் ஈவன் மெக்கானிக்கல்ஸ் சிவில் அதோட CAD டிசைன்ஸ்க்கு வந்து பைத்தான் வந்து இன்டெகிரேட் பண்றாங்க. ஸோ அதுலேயும் நம்ம கோடிங் அடிக்கலாம். ஸோ இதனால் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றதுனால இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே வந்து இதை கத்துக்கினா அவங்களோட ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இது யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ